வெறுதும் யோசிக்க முடியல, ஆனா கொல்லல. வணக்கம். இன்று நாங்கள் ஜில்ட் குறும்பட இயக்குனர் மிஸ்டர் நரேஷ் அவர்களையும் நடிகர் மிஸ்டர் வாசுதேவன் அவர்களையும் சந்திக்கின்றோம். வணக்கம் மிஸ்டர் வாசுதேவன் அவர்களே. வணக்கம் மிஸ்டர் நரேஷ். இயக்குனர் நரேஷ், உங்களை பற்றி சின்ன அறிமுகம் பண்ணுங்கள். என்னோட ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் கில்ட் இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு டிரெக்ட் பண்ண மூவி. ஸோ அதுக்கான ப்ரொமோஷன்ஸ் தான் போய்கிட்டு இருக்கேன். அண்ட் இதுக்கான படம் ரிலீஸ் ஆகுது மே 5th நேஷனல் ஃபிலிம் கார்பரேஷனில். ஸோ அதுக்கு தான் இப்போ வெயிட்டிங். சார், இதோ படத்துக்கான கதைக்கருவு எப்படி ஆரம்பிச்சிங்க, என்ன மாதிரி என்ன சிந்தனையில் அந்த கதைக்கருவு உங்களுக்கு தோணுச்சு? பேசிக்காக என்னோட வந்து ஒரு த்ரில்லர் சைட் தான் எனக்கு ஒரு பிடிச்ச ஒரு ஜானு. ஸோ அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி எழுதணும் அப்படிங்கும்போது எனக்கு கமர்ஷியல் டைப்பை விட கொஞ்சம் ரா இன்டென்ஸாக ஸ்கிரிப்ட் கொடுக்கல விருப்பமாக இருந்துச்சு. ஸோ ஒரு விஷயம் வாசிக்கிறது, பார்க்குறது, ஒரு நியூஸ் அப்படிங்கிறதுல வந்து ஒரு இன்ஸ்பயர் பண்ண ஒரு இவெண்ட்டில் ஒரு வந்த விஷயம் தான். ஸோ அதை பேஸ் பண்ண ஒரு கதை. ஆக்சுவலி அது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி. ஸோ அதுக்கு மேல் நான் எதுவும் சொல்ல முடியாது, நான் அதோட எக்ஸைட்மெண்ட்டாக இது பண்ணிடக்கூடாது. ஸோ இட்ஸ் அ சஸ்பென்ஸ் த்ரில்லர் வித் இமோஷன்ஸ் அப்படி இருக்கும். இந்த கில்ட் மூவி மேக்கிங்கில் உங்களுக்கு கிடைச்ச சவால், சக்ஸஸ் அந்த மாதிரி? சவாலுங்க வரும்போது எனக்கு இருந்தது டைம் டியூரேஷன். ஏன்னா நம்ம பிளான் பண்ணோம், சரியாக பிளான் பண்ணிட்டு வந்தோம். பட் நான் அந்த ஷெட்யூல்னு ஒன்று வந்துச்சு ஒரு படத்துக்கு எத்தனை நாள் ஷூட் அப்படிங்கிற. ஸோ அந்த குறிப்பிட்ட டைம்குள்ளே நான் அதை முடிச்சாகணும். ஸோ எனக்கு இருந்த சவால் வந்து டைம் தான். மற்றபடி எனக்கு என்னோடய டெக்னீஷியன்ஸ் எல்லாம் சரியாக ஒர்க் பண்ணாங்க. ஸோ விஆர் வெரி எல்லாம் பிளானிங் எல்லாம் சரியாக இருந்ததுனால எங்களுக்கு எந்த ஒரு டைமை தாண்டி வேறு எந்த சவாலும் எங்களுக்கு இருக்குல்ல. அண்ட் சக்ஸஸ்ன்னு சொன்னால் எங்களோட படம் நாங்கள் எடிட் பண்ணி வந்தப்பறம் அந்த படத்தை நாங்கள் பார்க்கும்போது, என்னோடய குறிப்பிட்ட டெக்னீஷியன்ஸ் பார்க்கும்போது படத்தோட குவாலிட்டி ரொம்ப நல்லா, எதிர்பார்த்தது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஒரு இடத்தோட நிற்கலான்ற நேரம் தான் சரி தியேட்டர் ரிலீஸ் பண்ணுவோம், பிகாஸ் படம் அவ்வளோ நல்ல குவாலிட்டியில் இருந்துச்சு. ஸோ அப்படி தான் அந்த ரிலீஸ் பிளானே ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதான் எங்களோட இனிஷியல் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் சக்ஸஸ்ன்னு நான் சொல்லுவேன். சரி, பிரதான நடிகராக இந்த கில்ட் படத்தில் பிரதான நடிகர்கள் ஒருவர் செயற்பட்டிருக்கீங்க. உங்களுடைய நடிப்பு, உங்களுடைய பங்களிப்பு, இந்த படத்துடைய கதை எப்படி? உண்மையாக சொல்லணும்னா நம்ம இந்த படத்தின் இயக்குனர் நரேஷ் வந்து என்னை சந்தித்து இந்த கதையை சொன்னப்பவே அது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக ரொம்ப ஆர்வமாகவே இருந்துச்சு. அவ்வளோ ஒரு நல்ல ஒரு கதையை அவர் உருவாக்கியிருக்காரு. ஸோ இதில் பங்களிக்கணும், இதில் நடிக்கணுங்கிற ஆசை எனக்கு அந்த நேரமே எனக்கு ஏற்பட்டுருச்சு. அப்போ உடனே நான் அவருக்கு சரி செய்யலாம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவர் ரொம்ப தயாராகவே வந்திருந்தார். ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடியாக வச்சாங்க. அப்புறம் ஸ்கிரிப்ட்லாம் கொடுத்து கொஞ்சம் படமாக்க வேண்டி வந்துருச்சு. அது கொஞ்சம் சிக்கல்களாக இருக்கு. இருந்தாலும் கதையுடைய அம்சமும் அதனுடைய அவர் அதை கையாண்ட விதமும் இந்த படம் ஒரு சிறந்த ஒரு குறும்படமாக வருங்கிறது வந்திருக்குங்கிறது இந்த சந்தேகம். என்னுடைய எனக்கு உள்ள முழு திறமையை அவர் எதிர்பார்த்த அளவு அதில் நான் கொடுத்துருக்கேன் நான் நம்புகிறேன். ஏன்னா படத்தை பார்த்து நான் இன்னும் பார்க்கல, அவர் டைரக்டர் மட்டும் தான் பார்த்துருக்காரு. ஆனால் ரொம்ப திறமையாக ரொம்ப அருமையாக வந்திருக்கேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் எங்களுக்கு ஒரு திருப்தி இந்த படத்தில் ஒரு திருப்திகரமான ஒரு கண்ட்ரிபியூஷனை கொடுத்துருக்கோங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். தொடர்ந்தும் அவரோட அவர் ஒரு ரொம்ப இளமையாக இருந்தாலும் நல்ல ஒரு திறமையான ஒரு கலைஞர், ஒரு டைரக்டர்னு சொல்லலாம். நிறைய விஷயங்களை வச்சுருக்காரு. ஸ்கிரிப்ட் ஆகட்டும், டைரக்ஷன் ஆகட்டும், இன்னும் டெக்னிக்கல் சைட் ஆகட்டும், எல்லாத்தையுமே அவருடைய நாலேஜ், அவருடைய
இது ரொம்ப திறமையாகவே இருக்குது. நான் அவர் அவரோட ஒர்க் பண்ண கொஞ்ச காலங்களில் நான் அவர்கிட்ட பார்த்த விஷயம். அதனால் எதிர்காலத்தில் சினிமாவில் அவருக்குடைய பங்களிப்பு அங்கீகாரம் நிறையவே இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதுக்காக இந்த இடத்துல அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்கிறதுலையும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். மிஸ்டர் நரேஷ், எதிர்காலத்தில் உங்களோட பிளான்ஸ், ஃபியூச்சர் பிளான்ஸ், ஷார்ட் ஃபிலிமாக இருக்குமா, இயன்ற அளவுக்கு அந்த மாதிரி ஃபியூச்சர் ஃபிலிமுக்கு பிளான்ஸ் இருக்குது. பட் அடுத்து வர ஆப்பர்ச்சுனிட்டியை பொறுத்து. ஸோ என்னோடய ஸ்டெப்பிங் ஸ்டோனாக நான் என்னோடய கில்ட் மூவியை தான் வச்சுருக்கேன். அண்ட் அதுக்கான ஷார்ட் ஃபிலிம்க்கான கதைகளும் இருக்குது, ஃபியூச்சர் ஃபிலிம்க்கான கதைகளும் இருக்குது. அடுத்து வர ஆப்பர்ச்சுனிட்டியை பொறுத்து அடுத்து என்னோடய மூவ் இருக்கும். உங்களோட கில்ட் மூவியை பற்றி பார்வையாளர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள், எவ்வாறு அந்த மூவியோட நகர்த்த அமைந்திருக்கு? ஓகே, மூவி இந்த படம் பார்க்கும்போது இது த்ரில்லர். எனக்கு நிறைய பேர் கேட்டாங்க இது ஹாரரா அப்படின்னு, ஹாரர் கிடையாது, இது பயங்கரமான ஒரு த்ரில்லர் படம். ஸோ ஃபாஸ்ட் மூவிங் த்ரில்லர், நம்ம ட்ரெய்லருக்கு பார்த்ததுக்கு தாண்டி உண்மையிலே கதையே பயங்கர ஃபாஸ்ட் மூவிங் த்ரில்லராக தான் இருக்கும். ஸோ ஆடியன்ஸ் எதுக்காக பார்க்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக அது வந்து ஒரு நான் இருக்கேன்னு சொல்கிற ரா இன்டென்ஸோ ஒரு 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 விஷயத்துக்கு சார்ந்த ஒரு விஷயம், ஒரு ஒரு சம்பவத்துக்கு சார்ந்த ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பாக இது ஆடியன்ஸுக்கு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக இந்த கதையில் இருக்கும். அதுக்கு நான் இல்லை, இந்த ஸ்கிரிப்ட் கேரண்டி. ஸோ ஆடியன்ஸ் அடுத்து சில விஷயங்களை தவிர்ப்பாங்க, நிறைய விஷயம் யோசிப்பாங்க, இது இப்படி நடக்கக்கூடாது இப்படி நடக்கக்கூடாது அப்படின்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன செய்யலாங்கிறதுக்கான அவேர்னஸ் அவங்களுக்கு இந்த படத்தை பார்த்ததும் கிடைக்கும். சரி, நன்றி எங்களுடன் நினைந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி. Thank you.